நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உண்மை என்ன பண்ண மாட்டேன்னா விடவே மாட்டேன். கஷ்டம்தான், கஷ்டம்தான். சிலருக்கு ரொம்ப சுலபமாய் கிடக்கிறது, சிலருக்கு சிலருக்கு ரொம்ப கடினமாய் கூட கிடைக்கலாம். ஆனா கண்டிப்பாக உங்க மனசை தளர விடாதீங்க, கண்டிப்பாக அது கிடைக்கும். கர்த்தரதை செய்வா. நீங்க எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம் என்ன அப்படின்னா, இதுல நான் ஒரு ஜெயத்தை பார்க்காம நான் என்ன பண்ண மாட்டேன்னா, ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன், நான் வந்து அதுல கிடைக்காம நான் இந்த ஜெபத்தை நிறுத்த மாட்டேன். இதுல நீங்க உறுதியா இருங்க, சோர்வுகள் வருங்களாம், பலவீனங்கள் வரலாம், ஆனா ஆண்டவர் ஒரு நாள் உங்க கண்கள் காணும்படியாய் அந்த அற்புதத்தை செய்திருக்கிறதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த ஜெபத்திலே இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து ரொம்ப சோகமா, எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல, எனக்கு முடியல, நான் வந்து எத்தனை நாள் தான் அப்படின்னு நினைக்காதீங்க, சோர்ந்தே போகாதீங்க, நீங்க தொடர்ந்து போராடுங்க. நீங்க ரூத்தின் புஸ்தகத்திலே வாசிப்பீர்களே ஆனால் 3:18 ரொம்ப அழகா சொல்லுகிறது, அப்பொழுது அவன், என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பார மாட்டான் என்றாள். அப்பொழுது அவள், என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியுமோ என்று அறிய மட்டும் நீ பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் அவன் என்ன பண்ண மாட்டானாமா, இளைப்பார மாட்டான். போவாஸ் என்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புமையாய் சொல்லப்பட்ட ஒரு கேரக்டர். இப்போ இந்த போவாஸை குறித்து அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீ கொஞ்சம் பொறுத்துரு, அந்த மனுஷன் இந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ண மாட்டான், அவன் இளைப்பார மாட்டான். உங்களையும் என்னையும் பார்த்து அப்படிதான் சொல்லணும். இந்த பையனுடைய கையில, இந்த மகளுடைய கையில, இவங்க கையில ஒரு வேலையை கொடுத்தோம்னா நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை, கண்டிப்பாக அவங்க முடிச்சிருவான் அப்படின்ற நம்பிக்கையை என்னைக்கு நீங்க வளர்த்துக்கிறீர்களோ அன்னைக்கு நீங்க தலைமைத்துவத்துக்கு காலடி எடுத்து வச்சுட்டீங்க. அதுக்கு அப்புறம் யாருமே உங்களை அந்த இடத்துல இருந்து வீழ்த்தவே முடியாது. இன்றைக்கு ஒருவேளை நிறைய பேர் சந்தேகப்படலாம், இவன் முடிப்பானா, இவன் கையில கொடுத்த பொறுப்பை செய்வானா, இப்படி நிறைய இவனை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு எல்லாம் நினைக்கலாம். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் ஒரு நாள் உங்களை நிக்க வைக்கணும். எப்படி நிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த காரியத்தை இந்த மனுஷன் கையில கொடுத்தா அது சரியா நடந்து தீரும். அவ்வளவு ஒரு திறமையான பையன், திறமையான மகள் அப்படின்ற பேரை கர்த்தர் வாங்க பண்ண போகிறதற்காய் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போது அந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடப்பதாக. தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொறுப்புகள் எல்லாம் அவன் கையில கொடுத்தார்களோ எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப நேர்த்தியாய் செய்து முடித்தான். இது ஒரு பெரிய அபிஷேகம். ஒருவேளை இந்த ஜபத்துல இருக்கிற யாராவது அப்படி இல்லைன்னா கூட இதற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய ஆண்டவர் போவாசுக்கு ஒப்புமையான அந்த ஆண்டவர் வந்து இந்த காரியத்தை முடிக்கும் முன் அவர் என்ன பண்ண மாட்டாராமா, ஒரு காரியத்தை துவங்கிட்டு அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி இளைப்பாறுதல் வரக்கூடாது, தரிசனம் அப்படியே இருக்கணும். பாருங்க, யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, சின்ன வயசுலே அவனுக்கு கொடுத்திருந்த அந்த சொப்பனத்தை, அந்த தரிசனத்தை அப்படியே விடாப்பிடியா பிடிச்சிருந்தான். இல்ல